செய்திகள் தொடர்கின்றன. அருணகிரிநாதரை புறந்தள்ளிவிட்டு மதுரை ஆதீனத்தை தன்வசமாக்கிக் கொள்ள நித்யானந்தா முயற்சிப்பதாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. மதுரை ஆதீன மடத்தின் இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள நித்யானந்தா தனது தவறுகளை மறைக்கும் விதமாகவும் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் தினம் தினம் புது புது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அருணகிரிநாதரை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் நித்யானந்தா அவரை சிறிது சிறிதாக மடத்தின் பொறுப்புகளில் இருந்து ஒதுக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இளைய ஆதீனமாக பொறுப்பேற்ற நாளிலிருந்தே மடத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் நித்யானந்தா மடத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களை நீக்கிவிட்டு தனது ஆட்களை நியமிப்பதாக புகார் எழுந்துள்ளது. தவிர்க்க முடியாத சந்திப்புகளுக்கு மட்டும் அருணகிரிநாதரை தன்னுடன் அழைத்து வரும் நித்யானந்தா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் நிலையில் மதுரை ஆதீனத்திற்கு சாமரம் வீசக்கூட ஆளில்லாதது அவரை காண வருபவர்களிடையே அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மதுரை ஆதீன மடத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தி நித்யானந்தாவிற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மதுரை ஆதீன மட பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் ஸ்ரீதர், கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தைப் போல மதுரையிலும் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். ஸ்ரீதரின் இந்த அறிவிப்பு மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு தனி ஈழமே என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை சம்பவத்தில் பலியானவர்களுக்கு நேற்று தமிழ்நாடு முழுவதும் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ் அமைப்புகள் பலவும் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி தங்கள் வீர வணக்கத்தை செலுத்தினர். தமிழின படுகொலை நடந்த இந்த 3ஆம் ஆண்டில் அங்கு நடந்த அந்த அக்கிரமங்கள், அங்கு நடந்த படுகொலைகள் இவற்றை ஒரு இனப்படுகொலை சார்ந்த நோக்கத்தோடு இலங்கை அரசாங்கம் செய்து முடித்தது. ஆகவே அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை உள்ளிட்ட ஒரு இன அழிப்பு என்று சர்வதேசம் அங்கீகரிக்க கோரியும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை ஐநா உடனடியாக உருவாக்கிடக் கோரியும் ஏனைய நாடுகளில் செய்ததை போன்று ஐநாவினுடைய பொது வாக்கெடுப்பை தமிழீழத்தின் விடுதலைக்காக உடனடியாக காலம் தாமதிக்காமல் நடத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மையப்படுத்திய ஒரு நினைவேந்தலை சென்னை மெரினா கடற்கரையில் பல்வேறு இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இணைந்து இன்று மே 20ஆம் தேதி கண்ணகி சிலை அருகிலே சென்னை மெரினா கடற்கரையில் நிகழ்த்தி முடித்திருக்கிறோம். அதன் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு தனி ஈழமே என்றும் அதற்காக ஐநா சபை பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னையில் கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்த மகளிர் சுயஉதவிக் குழுவினரின் சித்திரை கண்காட்சி நிறைவடைந்தது. கடந்த 1 மாத காலத்தில் சுயஉதவிக் குழுவினர் தயாரித்த பொருட்கள் விற்பனை மூலம் அவர்களுக்கு 35 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் சுயஉதவிக் குழுவினர் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்வதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி சித்திரை கண்காட்சி தொடங்கி நடந்து வந்தது. கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வந்த இந்த கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த கண்காட்சியில் திருநங்கைகளின் சுயஉதவிக் குழுவினரும் பங்கேற்று தாங்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்தனர். இலங்கை அகதிகள் முகாம்களில் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழுவினர் இலங்கையில் விரும்பி வாங்கப்படும் குழுக்கட்டை, குழிப்பணியாரம் போன்ற இனிப்பு பண்டங்களை விற்பனை செய்தனர். இங்கே பார்த்தீங்கன்னா கண்காட்சியில் வந்து ஸ்பைரல்னா போன்ற அந்த ஊட்ட உணவை நாங்கள் விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் இந்த உணவு தயாரிக்கின்ற இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடியல் கஞ்சி, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நாங்கள் தயாரித்து நாங்கள் இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கண்காட்சியின் மூலம் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 35 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இதனைவிட கூடுதல் இலக்கு நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகளிர் செய்தி குழு, மகளிர் மேம்பாடும் புதுவாழும் இணைந்து செய்யப்பட்ட இந்த சுழற்சி முறையான மாவட்டங்களில் வந்திருந்த செய்தி குழுக்கள் அனைவரும் இன்றையோட கடைசியாக போகிறது. நல்ல வரவேற்பு உள்ளது மக்களிடையே. கடந்த 3 முறை போடப்பட்ட ஸ்டால்கள் உள்ளது போல இம்முறையும் நல்ல முறை நிறைய விற்பனையாகி உள்ளது. சுழற்சி முறையில் 10 நாட்களில் 10 மாவட்டங்களில் இன்று 20ஆம் தேதியோடு இன்று கடைசி முடிவாகிறது. எங்களுடைய இந்த பாரம்பரிய விளையாட்டுகளும் பாரம்பரிய உணவுகளும் நல்ல முறையில் இந்த 30 நாட்கள் நல்ல முறையாக போய்கொண்டிருக்கிறது. நேபாள அரசிற்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.